எனக்கு வியாழக்கிழமை என்னன்னாக்கி நல்லா தான் இருந்தேன், ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரு பயம் மாதிரி, அது எப்படி சொல்ல, அதாவது 2 மாதம் முன்னாடி எங்கள் சித்தப்பா வந்து பாம்பு கடிச்சு ஆள் வந்து இறந்து போயிட்டாங்க. நாங்கள் கூடயே இருந்தேன், அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக வைக்க எல்லாமே கிட்ட இருந்து நான் பார்த்தேன். எனக்கு அப்போ கூட ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மாதம் கழித்து என் ஃப்ரெண்டு மருதந்திரு பையன், பேர் மணிமாறன், ஸ்கூலில் நல்லா பழக்கம், காலேஜ் வந்து ரொம்ப க்ளோஸு, டெய்லி ஃபோன் போட்டு பேசுவோம், அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் காலையில் முக்குடலுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவன், போன இடத்துல அவனுக்கு ஒரு மாதிரி படப்படப்பு வந்து கீழே விழுந்து ஆள் டெத்து, எதிர்பார்க்கவே இல்லை. அவன் டெத்தான உடனே நானும் என்ன பண்ணேன், ஃபோனு வந்ததும் நான் போயிட்டேன், போய் அவனை போய் உடனே பார்த்துட்டேன். எனக்கு அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு பயம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு கமிட்டி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. கமிட்டி முடிஞ்சு 2 நாள் கூட ஆகலை, நான் மாணிக்கத்தான் எல்லாரும் கமிட்டிக்கு முன்ன கூட நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின நாள் கூட அவங்கள பார்த்தேன், கை காட்டினேன், பேசிகிட்டு தான் இருந்தேன். திடீர்னு அன்னைக்கு காலையில் இன்னொரு ஃபோனு, ஏசிடி ராஜன் இருக்காங்க, அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த ஃபோன் வந்தது. அதுக்காண்டி நாங்கள் வந்து ஆயத்தப்பட்டு கிளம்பினோம். அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத சூழ்நிலையாக நான் வந்து கோர்ஸ் பெரியப்பாவுக்கு ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டு, பெரியப்பா இன்னைக்கு வந்து நம்ம அங்கே போவோம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தம்பி நம்ம மாணிக்கத்தான் காலையில் நெஞ்சு வலி வந்து ஆள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு வசனம் அத்துட்டு, எனக்கு பயம். அப்படியும் நல்லா தான் இருந்தேன், காலையில் ஃபுல்லாக ஒழுங்காக தான் இருந்தேன், ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ரோட்டு வழியாக தான் ஒரு 7.5 இருக்கும், இங்கேருந்து போனோம். போயிட்டு திரும்ப வரும்போது என்ன ஆயிட்டுன்னா, இடையில ஒரு பக்கம் நான் காரில் உப்பாட்டுங்கன்ட்டேன். எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி வந்துட்டு, இன்னைக்கு காரில் உப்பாட்டுங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு, காரை விட்டு இறங்கினேன், கை காலெலாம் எனக்கு சரியான படபடப்பு. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு படபடப்பு, அப்படி ஒரு பயம் எனக்கு இருந்ததே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. 9:30 தினமும் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். அன்றைக்கி விடிய விடிய நான் தூங்கவே இல்லை, பைபிள் வாசிட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த பதட்டம் வந்து எனக்கு அந்தளவுக்கு நிற்கலை. அப்போ நம்ம சுரேஷ் சார்கிட்ட நான் எப்பொழுதும் கால் பண்ணி பேசுவேன், அன்றைக்கி அப்படி தான் கால் பண்ணி பேசுகிறேன். அப்போ சார் வந்து சொன்னாங்க, நான் ஃபுல்லாக இருந்து கலந்துக்கிட்டேன். அப்போ தான் நேற்று வந்து விசுவாச வரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ தான் எனக்குள்ள அந்த பயம் வந்து மாறினது. நேற்று மீட்டிங்கில் வந்ததுக்கு அப்புறம் தான், அப்புறம் நான் வந்து வெள்ளிக்கிழமை நான் சாப்பிடலை, காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், மதியானம் கொஞ்சோண்டு அன்னப்பால் கஞ்சி தான் சாப்பிட்டேன். நைட்டு எனக்கு சாப்பிடவே முடியலை. நேற்று இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் இப்போ நான் பழையபடி ஓரளவு சாப்பிட்ருக்கேன். அந்த பயம் எல்லாம் போயிருக்கு. நேற்று நைட்டு நல்லானா தூங்கினேன். ஏசப்பா அந்த பயத்தை வந்து இதுலேருந்து எடுத்து போட்டாங்க. அதுக்காண்டி நான் தேவாதி தேவனை சுவாசிக்கிறேன்.